நம்ம இறை அன்புன்றத ஒரு பெயர் சொல்லாக கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு வினை சொல்லாக கேள்விப்படலாம். அதாவது இறை நிலையிலிருந்து செய்யப்படுற அன்பு, இறைநிலை ஒரு இன்னொரு இறைநிலையை உணர்றதுனால செய்யப்படுற அன்பு, ஒரு யூனிவர்சல் கிராவிட்டி இன்னொரு உயிருக்குள்ளே இருக்கிற யூனிவர்சல் கிராவிட்டியை உணர்றதுனால செய்யப்படுற அன்பு, அதாவது தனக்குள்ளே ஒருங்கிணைக்கப்பட்ட சிங்குலாரிட்டி சொல்கிறோம், அத்வைதம்னு சொல்கிறோம், நம்ம இறைநிலை கூட ஒன்றிணையிறதை சொல்கிறோம். நம்ம நமக்குள்ளே ஒருங்கிணையிறதும் இறைநிலை கூட ஒருங்கிணையிறதும் ஒன்று தான். அதாவது நம்ம உள்நிலையில், அதாவது விளிம்பு நிலையிலேருந்து உள்முக பயணத்தில் நம்ம இறைநிலை கூட ஐக்கியமாகறோம். இந்த மைண்ட் வந்து டைமு காலமற்றதாக செய்துடுது, அதாவது ஃபோல்டிங் இல்லாத டைமிங், இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் இல்லாமல் ஒரே காலமாக இருக்கும் இந்த டைமிங். மொத்த அதாவது சுருட்டி வைக்கப்பட்ட வெர்டிக்கல் கோனாக ஒரு பேப்பர் இருக்குன்னா, ஃப்ளாட்டாக இருக்க பேப்பரை நம்ம கோன் மாதிரி மடிக்கிறப்ப எப்படி ஆகுதோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் எனர்ஜியாக இருந்து பார்ட்டிக்கலாகி ஐம்பூதங்களாகி ஐம்பொறிகளாகி ஐந்து அறிவு உள்ள மனிதன், ஆறு அறிவு இருக்க மனிதன் வரலும் வந்த இந்த வெர்டிக்கல் ட்ராவலில் கோண வெர்டிக்கலாக மடித்து வைக்கப்பட்டிருக்கு. இது மறுபடியும் சிங்கிளாக ஷீட் மாதிரி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ ஹரிசாண்டலாக, அதை தான் நம்ம ஞானின்னு சொல்கிறோம். நம்ம சாதாரண மனிதனாக இருக்கிறப்போ வெர்டிக்கலாக நம்ம யூனிவர்ஸாக மடித்து வைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அதாவது இதை யூனிட் ட்ரெயினில் பயணம் பண்ணுற ஒரு ஆள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஊருக்கு தான் பயணிக்க முடியுது. அது ஃபுல் பயணத்தையும் முடிச்சுட்டு எல்லா ஊரையும் முடித்தவங்க ஒரே ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒரே ட்ரெயினில், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ, கடந்து வந்தால் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி ஒரு ஜென்மத்தில் பல ஜென்மங்களினுடைய வாழ்க்கையை மெமரியை கடந்து வர மாதிரி அந்த யூனிவர்ஸை, கோனாக இருக்கிற யூனிவர்ஸ் ஹரிசாண்டலாக விரித்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுறது. அப்போது காலம் அற்று போயிடுது, அப்போ சிங்கிள் மைண்ட் ஆகிடுறோம். அந்த மாதிரி இருக்கிற மனநிலையை எழுதப்பட்ட ஒரு மனிதன் அடுத்த உயிருக்குள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்குது. அங்கே உள்ளே இருக்கிறதும் அந்த இறைநிலை தான், அந்த யூனிவர்சல் கிராவிட்டி தான்ன்றதை புரிகிறப்போ, அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிற ஒரு மனுஷன் ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு இருக்கிற குறைகளிலிருந்து அவனை நீங்கி அந்த யூனிவர்சல் கிராவிட்டியை, அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடிஞ்சு, அந்த ஸ்பெசிஃபிக் தன்மையெல்லாம் நீக்கிட்டு அவனுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை பார்த்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறை அன்பு செலுத்துகிறாங்க, இறைத்தன்மையுடைய அன்பை செலுத்துகிறாங்க, அன்பும் கருணையும்னு சொல்லுவாங்க. இதுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் செலுத்தக்கூடிய ஸ்டேஜுக்கு வராங்கன்றதை நம்ம சொல்லலாம். தன்னை போல் பிறரை நேசிக்கும் ஒருவராக நம்ம அப்போ மாற முடியுது. நம்ம மைண்ட் நமக்குள்ள சிங்குலாரிட்டி அடையும் போது நம்ம அப்படி மாறுறோம். அதாவது அந்த மற்ற உயிரில் இருக்க தானும் தன்னோட தானும் ஒன்று தான்றதை உணரக்கூடிய நிலையில் இறை அன்புவை நம்ம செலுத்த முடியும். இறை அன்புன்ற பெயர் சொல் அப்போ இறை அன்பு என்ற வினை சொல்லாக மாறிடுது. நன்றி.